அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாளாக மார்க்கெட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்சைடு நிஃப்டி 50 நல்ல அப்சைடு மேலே போயிருந்துச்சு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த கேண்டிலோட லெவலை தாண்டப்ப மேலே போகும் நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்களா, நல்லா மேலே ஏறி இருந்துச்சு. திருப்பி கேப்ப போய் நல்ல மேலே இருந்துச்சு. நேற்று நல்ல ஆல் டைம் ஹையே மார்க்கெட் உடச்சிருச்சு, உடச்சா க்ளோஸ் வச்சுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நேற்று போட்ட கேண்டில் பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா, ஸோ இது வரைக்கும் ஹை மோடில் தான் இருக்குது, மேலே போகிறதுக்கான மோடில் தான் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை வர்றப்ப கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நேற்று கேண்டில் பார்த்தீங்களா, இது கண்டல் பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் வரலான்ற மாதிரி காமிக்குது. கீழே இறங்கிறதுக்கான இது காமிக்கலை. இது வரைக்கும் மார்க்கெட்டு அப்பில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்திங்களா, இதை உடச்சி தான் போட்டிருக்குது. ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ நாளையோட அடுத்த மாதம் முடியுது, மந்த்து எண்டு முடிஞ்சதை நம்ம என்னென்னு பார்க்கணும். அதனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறோம், கொஞ்சம் உஷாராக எடுங்க. முடிஞ்சளவுக்கு ஓரமாக நின்று பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். போன மாதத்து கண்டில் விட நல்லா மேலே ஏறி தான் க்ளோஸ் வச்சுருக்குது. இது வீக்லி கண்டில், வார கண்டில். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பொசிஷனில் இருந்துச்சுன்னா, நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நிஃப்டியில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பனாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆனால் எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கேண்டில் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இந்த லெவல், இந்த கேண்டிலோட ஹையும் லோயும் பிரேக் பண்ணது வரைக்கும் ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. நல்லா புரிஞ்சுக்காங்க, சைட்வேஸாக தான் இருக்கும். இதுக்கு இடையில் உள்ளது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின் தான் சொல்லுவோம். ட்ரேட் எடுக்கிற சான்ஸ் கிடைக்காதுன்னா கிடைக்கும், ஆனால் நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் 2 ட்ரேடு 3 ட்ரேட் சக்ஸஸாக இருக்கும் நோ ட்ரேடிங் ஜோனில். ஆனால் மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் வர லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 19,000 18,860 வரைக்கும் ஒரு நோ ட்ரேடிங் ஜோன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் தான் கொடுக்கும், ஒரு சில நேரங்களில் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ பிகினர்ஸ், புதுசாக இருக்கவங்க, இல்லை இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 18,860 கீழே உடச்சிதுன்னா மார்க்கெட்டு கீழே போகும். கீழே போனால் ரொம்பலாம் கீழே போகாது, இந்த கேப் ஃபில்லிங் மட்டும்தான் ஃபில் பண்ணும். அது கீழே போனாலும் போகலாம், ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் மட்டும்தான் இருக்கணும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்மளே ரிஸ்க்கில் ரொம்ப இழுத்து போட்டுக்கூடாது. நம்மளை 19,012 தாண்டுறப்ப இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேலே போகும். அதனால் இப்போ தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் நோ ட்ரேடிங் ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த லெவலில் மேலே தாண்டணும், இல்லை கீழே உடைக்கணும். 19,012 மேலே உடைச்சா மேலே போகும், 18,860 உடைச்சா கீழே வரும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற டைம் தான். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மேலே இல்லாமல் கீழேயும் இல்லாமல் ஒரு மேலே ஒரு லெக்கு கீழே ஒரு லெக்கு போட்டிருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம. எனக்கு அதிக ரிஸ்க் வேணால், மீடியம் ப்ராஃபிட் வந்தால் போதுன்றவங்க இந்த நோ ட்ரேடிங் ஜோனில் ட்ரேடிங் பண்ணாதீங்க. 18,860 உடச்சா கீழே போவோம், 19,012 உடச்சா திருப்பி மேலே போவோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கன்ஃபர்மேஷன், ரெண்டு பக்கமும் கன்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பார்த்தா நம்ம என்ட்ரி ஆகணும். அவசரப்பட்டோம்னா ஏன்டா அவசரப்பட்டோம்னு பின்னாடி யோசிக்கக்கூடாது. நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரேட் இல்லாட்டியும் பரவாயில்ல, பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். எதுக்குமே அவசரப்படக்கூடாது மார்க்கெட்டில், அவசரப்படக்கூடாதுன்ட்டு வாய்ப்புகள் வர்றப்ப அப்படியே கம்முன்னு உட்காந்துடக்கூடாது. எந்தெந்த நேரத்தில் அவசரப்படணுமோ அந்த நேரத்தில் அவசரப்படணும், எந்த நேரத்தில் கம்முன் இருக்குமோ அந்த நேரத்தில் கம்முன் இருக்கணும். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, மார்க்கெட் சனி வெள்ளிக்கிழமை இந்த லெவலில் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வரும், அப்படியே அந்த இடத்துல சைட்வைஸு
இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அப்படியே மேலே உடச்சிட்டு மேலே போவோம், அப்படியே மேலே போனாலும் கொஞ்சம்தான் மேலே போவோம், இல்லை கேப் அப் ஆகி அப்படியே அந்த சுற்றிக்கிட்டு இருக்கோம். 18,860 தாண்டி கீழே உடைக்கிறப்ப அந்த கேப் ஃபில்லிங், இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கான கேப் மட்டும்தான் ஃபில் பண்ணும். இது கடல் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லாமே சைட்வேஸ் தான். நான் ரவுண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் எங்கே போனாலும் மார்க்கெட் சைட்வேஸ்லாம் இருக்கும், மேலே ஏறினாலும் சைட்வேஸ்லாம் இருக்கும், உள்ள சுற்றினாலும் சைட்வேஸ் சுற்றிக்கிட்டு இருக்கும். என்னோடய எதிர்பார்ப்பு இப்படி, நாளைக்கு ஆப்ஷன்ஸ் பைக்கிங் சைடில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், டைம் பார்த்தா ரிஸ்க் எடுக்கணும், ஒரு தடவை ரெண்டு தடவை எடுக்கலாம், ஒரு தடவை ட்ரேடிங் எடுக்கலாம், அவ்வளோதான். அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், மார்க்கெட் மேலே தான் சொல்லிட்டு உம்பாட்டுக்கு மேலே கண்ணா போனால் ஆப்ஷன்ஸ் பைக்கிங் பண்ணக்கூடாது. சரி கீழே சொல்லி எப்படியும் கீழே கண்ணி இறங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணாமணு பைக் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லாட்டி நாளைக்கு முடியாட்டி நாளைக்கு மார்க்கெட்டில் ரெஸ்ட்டு விட்ருங்க, ரெஸ்ட்டு விட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த மந்த் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம யோசித்து முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்படாதீங்க. இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் போகிறேன் நான், இதை போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை போட்டு பார்த்தா நெக்ஸ்ட்டு என்ன டார்கெட் காமிக்குதுன்னு பாருங்கள். இந்த லெவல் தாங்க டார்கெட் காமிக்குது, 19,450. ஸோ இப்போ மேலே போகிறப்ப இந்த லெவலுக்ககு போகுன்ற மாதிரி காமிக்குது. நாளைக்கு கூட போகலாம், இல்லை வெயிட் பண்ணி மண்டே கூட போகலாம், இல்லை கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். 19,450 அடுத்த டார்கெட், உடனேவும் போகலாம் வெயிட் பண்ணியும் போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், அவசரப்படவே வேண்டாம். ரெண்டு நாள் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்க, நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப இது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் டெய்லி நம்ம ட்ரேடிங் எடுக்கணும், டெய்லி ப்ராஃபிட் பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க, மார்க்கெட் அப்படி நம்ம கொடுக்காது. ஏன்னா டெய்லி நம்மளே ப்ராஃபிட் பார்த்தா மற்றவங்க ப்ராஃபிட் பார்க்குறோம்ல, அதனால் அந்த மாதிரி ஆசைப்பட்டு சிக்கிறாதீங்க. வாரத்துக்கு 2-3 நாள் இவ்வளோதான் நம்ம ட்ரேடிங், இதே பர்ஃபெக்டாக கிளியராக கண்டஸ்டிக் பார்ட்னு கிடைக்கிறப்ப பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் பண்ண பழகிக்கிறணும். இது தாங்க நம்மளோட மெத்தடு, அவசரமே பட வேண்டாம், அவசரப்பட்டோம்னா அவ்வளோதான், பொறுமையாக ஒன்று ஒன்றா ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எப்பயுமே எங்களை நம்பியே உட்காந்துருக்காதீங்க, நீங்களும் கொஞ்சம் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள், போகுமான்னு செக் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தனோட கம்பேர் பண்ணுற வேலையும் வச்சுக்காதீங்க, உங்கள் அனலைஸ் கரெக்டாக போதும், மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுங்கள், லைவ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, நீங்களாக உங்கள் லைவ் மார்க்கெட்டில் உங்கள் அனலைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு இது வரும், அதை விட்டு அடுத்தவங்களை நோக்கி உட்காந்திங்கன்னா அவ்வளோதான். நிறைய பேருக்கு ட்ரேடிங் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே பக்காவாக தெரியுது, ஆனால் என்ன ஒன்று மார்க்கெட்டில் வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அதையும் மைண்டில் வச்சுக்கிறது அனலைஸ் பண்ணுறது மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு தான் மிஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கல்லாம் தெரிஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நம்ம கொலாப்ஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஒரே கண்ணோட்டத்தில் உட்காந்துருக்கூடாது, அடுத்தவங்க சொல்லி நம்பிட்டு உட்காந்துருக்கூடாது, நீங்களாக முயற்சி பண்ணுங்கள். நன்றி.